ஆபிஎஸ் அவர்களை பார்த்துட்டு வந்திருக்கீங்க, அவர் என்ன சொன்னார், எந்த மாதிரியான அவர் நிலையில் இருக்கார்? இல்லை, அவர் ஐயா வந்து உள்ள ஒன்று ஐயா பார்க்கல, நான் மேலே ஆஃபீஸில் போய் உட்காந்து வந்தேன், அவ்வளோதான். எல்லாம் எங்கள் நிலைமை தான், நாங்கள் என்ன எதிர்பார்க்க ஐயா எதிர்பார்ப்பார். அவர்னா அவர் தன்னிச்சையாக அவருக்காக அவர் கட்சி என்ன அவர் சுமந்துட்டு போகிறாரா, தொண்டர்களுக்காக அவர் வந்து இந்த இயக்கத்தை இருக்கணும்னு நினைக்கிறார், அவ்வளோதான். எடப்பாடி அனுபவம் மாதிரி கிடையாதுங்க, சிலுவம்பாளையம் பழனிசாமி மாதிரி கிடையாது. தொடர்ச்சியாக தொடர்ந்து வந்து வரக்கூடிய அந்த நீதிமன்ற தீர்ப்பு என்னவாக இருக்க போகுது என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் ஓபிஎஸ் அவருடைய இல்லத்தில் தொண்டர்கள் காத்திருக்கக்கூடிய நிலையை பார்க்க முடிகிறது. தம்பி தமிழரசன். வேல்முருகன், களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. தற்போது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை என்பது தொடங்கியிருக்கிறது, அதனுடைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். இபிஎஸ் தரப்பில் இருந்து மூத்த வழக்கறிஞர்கள் சி எஸ் வைத்தியநாதன், விஜய் நாராயண் ஆஜராக இருக்கின்றனர். ஓபிஎஸ் தரப்பில் இருந்து 4 வழக்கறிஞர்கள், அதாவது பி எஸ் ராமன், ஸ்ரீராம், மணிசங்கர்